கோவிட் டைம்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமா புதுசா ட்ரை பண்ணிக்கேன் பாருங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளை வீட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், வச்சுட்டு போட்டோம். நம்ம சைட்லேருந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூ. இப் நான் எடுத்த டைமில் தாஜ்மஹால் எப்படி இருந்துச்சோ அதே வியூ வந்து எனக்கு வியூவாச்சு. ஸோ நம்ம இப்போ கேட்டை தேடலாம். ஆ ஓகே, இந்த வே வழியாக தான் நம்ம வாக் பண்ணி அங்கே போகிறோம். ஸோ இதுதான் இந்த கிரேட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்டர் ஆனோம் அப்படின்னு சொன்னால். ஸோ நம்ம தாஜ்மஹால் வந்தாச்சு. பட் நல்லாவே கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக நான் வந்து இவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வைட் ஏரியா அப்படின்னு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து யமுனா ரிவர் இருக்குது. கிளியர் வியூ இருக்குது. நம்ம நேரில் போய் பார்த்தா கூட இவ்வளோ கிளியராக பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம மேலே இருந்து மேப்லேருந்தே வந்து தாஜ் யமுனாவோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம். சடனாக வந்து இந்த பிளாக் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு இன்டர்நெட்லலாம் கூட வந்து நிறையா பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் சைடில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பிளாக் தாஜ்மஹால். பட் ஆக்சுவலாக பிளாக் தாஜ்மஹால் வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த சேம் தாஜ்மஹால் மாதிரியே வந்து பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபேக்காக வந்து இது காமிச்சிருந்தாங்க. பட் இது வந்து தாஜ்மஹாலுக்கு பின்னாடி இருக்குது, யமுனா ரிவருக்கு பின்னாடி. ஸோ இதுதான் பிளாக் தாஜ்மஹால். அதை சுற்றி உள்ள ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. இது நிறைய நம்மள நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்னோ கூடலாம் வந்து விளையாடணும்னு ஆசை இருக்கும். ஸோ வந்து இப்போ டக்குன்னு ஹிமாலயாஸ்குள்ளே போயிடலாம். நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்த லெவலுக்கு இந்த மேப்பில் வந்து நமக்கு கிளியராக எதுவும் தெரியல ஹிமாலயாஸை. ஸோ வியூ பாயிண்ட்டுன்னு இப்போ சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிமாலயாஸோட வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மவுண்டன் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நம்ம தாஜ்மஹால் பார்த்த அளவுக்கு கிளியராக இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஓகே, கோவிட் டைமில் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த அதை பக்கத்தில் சுற்றி இருக்கிற அந்த கொஞ்சம் குட்டி குட்டி டெம்பிள்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரெட் ஃபோர்ட்குள்ளே போயிடும். ஸோ நம்ம இப்போ நியூ டெல்லி வந்துட்டோம். ஹிமாலயாஸ்லேருந்து நியூ டெல்லியில் வெறும் 1 மினிட்ல வந்தாச்சு. ஸோ நான் ரெட் ஃபோர்ட்டை தான் தேடிட்டு இருக்கேன். இதுதான் ரெட் ஃபோர்ட். நெக்ஸ்ட் லொகேஷன் கேட்வே ஆஃப் இந்தியா. பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்டாச்சு சத்ரபதி சிவாஜி மகாராஜோட அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அதோட ஷேடோ பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா தெரியுது, அழகாக தெரியுது. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ மால்தீவ்ஸ் இதில் ஒன்றும் கிளியராக தெரியல.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதில் ஒரு ஐலாண்டு, இந்த ஐலாண்டு தான் இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. குட்டி ஐலாண்டாக தான் இருக்குது, பட் வந்து ரெசார்ட் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நிறையா இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே அவ்வளோ குட்டி குட்டி ஐலாண்ட்லேயும் நல்ல நல்ல ரெசார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஆன் த ஹோல் மால்தீவ்ஸ் அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரி இந்த ஐலாண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நான் லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு விலாக் நாங்கள் போஸ்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை.